நாளைக்கு அந்த நம்ம கோபி இனியாவை ராதிகா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு இன்னொரு பக்கம் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இனியாக வந்துடுவாங்கன்னா நான் இனியாக வர்ற மாதிரி இல்லை இப்போ நம்ம தாத்தா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு இனிமேல் என் பேத்தி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து ராதிகா வீட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு போயிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம இனியா வந்து இப்போது அடுத்தடுத்து ராதிகா கிட்டே நம்ம பாக்கியா கிட்டே வந்து எப்படி டீ காஃபி டிஃபன்லாம் கேட்பாங்களோ அதே மாதிரி உரிமை எடுத்து கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராதிகாவுக்கு டென்ஷன் ஆகுது ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க இப்போ வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம இனியாக கேட்குறத கேட்டதுன்னா ராதிகாவுக்கும் செம கடுப்பாயிருது இது பார்க்கும்போது நம்ம கோபிக்க பயமாக வருது ஏன்னா நம்மளே இந்த ராதிகா கிட்டே எதுவும் கேட்க முடியாது இப்போ இனியாக அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன் சின்ன ஒரு பக்கம் பைக் இருக்கில்லையே இப்போ தாத்தாவும் வீட்டுக்கு வந்து பெரிய ரகலையே உருவாக்குறாரு கண்டிப்பாக கோப்பையை உண்டுலேண்டு பண்ணி வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ராதிகா அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் தருவீங்க